ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வம் வந்து தங்கு தடை இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன விஷயம், அந்த அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் முதல்ல வர்றீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது, லக்ஷ்மி குபேர கோலம், எந்திரம், குபேரனுக்குரிய எந்திரம் எப்படி போடுறது, குபேர நாணயத்தை பற்றி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் போட்டு விடுறேன், பார்த்து பலன் பெறுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குபேர், லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை வந்து மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் குபேர பூஜை வந்து செய்வாங்க. இந்த நேரம்தான் வந்து குபேர காலம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து குபேரனை வந்து பூஜிக்கிறப்ப நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். அதாவது செல்வ செழிப்போடு நம்ம வந்து வாழலாம். வியாழக்கிழமை மாலை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க, அல்லது சிலை இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து லக்ஷ்மி குபேரர் வந்து சிலை இருந்தனால அதை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரருக்குரிய கோலத்தை போட்டுக்கோங்க, குபேரனுடைய எந்திரத்தையும் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் வந்து நம்ம வந்து குபேர நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு 108 வந்து கடைகளில் விற்கிறாங்க, அது இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க 108 1 ரூபா நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1 ரூபானா 1 ரூபா நாணயம் வந்து 108 இருக்கணும். 5 ரூபா நாணயம் எடுத்துருந்தீங்கன்னா 5 ரூபா நாணயம் வந்து 108 வச்சுக்கணும். நான் வந்து $1 நாணயத்தை வந்து 108 எடுத்து வச்சுருக்கேன். அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த காயின் கிடைக்குதோ அந்த காயினையே வந்து 108 வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரே மாதிரியான காயினை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயினை வந்து 108 காயினை வச்சு நம்ம குபேரனுக்குரிய போற்றி 108 போற்றியை வந்து நம்ம சொல்லி முடிச்சுருவோம். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காயினை வந்து நீங்கள் உங்களுடைய ரெண்டு கையால் அள்ளிட்டு அந்த தட்டில் வந்து சத்தம் வர்ற மாதிரி நீங்கள் போடணும். எத்தனை தடவை போடணும் அப்படின்னா 3 தடவை வந்து நீங்கள் வந்து போடணும். ஏன்னா குபேரனுக்கு வந்து நாணயத்தின் சத்த ஒளி வந்து குபேரனுக்கு வந்து மிகவும் வந்து பிடித்தமான ஒன்று. அதனால் இந்த மாதிரி 3 தடவை வந்து குபேரனுக்கு சத்தத்தை வந்து எழுப்பும்போது குபேரன் வந்து மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து வாரி வழங்குவார். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் மறக்காமல் லக்ஷ்மி குபேர பூஜை அப்போ செய்யணும். இந்த பூஜை செய்கிறப்ப வந்து இந்த மாதிரி விதத்தில் வந்து நீங்கள் 3 தடவை வந்து காசை வந்து அள்ளி போடுறப்ப லக்ஷ்மி குபேரனின் அருளால் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்ய செய்ய நல்ல பலனை வந்து கண்கூடாக வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த காணொளியை வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.